அஸ்ஸலாம் அலைக்கும். வெல்கம் டு நசிஃபா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடியது ரொம்ப எல்லாத்துக்கும் பிடித்தமான மதுரையில் ஃபேமஸான ஜில் ஜில் ஜகரதண்டா எப்படி செய்ய போகிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், பார்க்கையில் எப்படி இருக்குது பாருங்கள். இனி நம்ம மதுரைக்கு போக தேவையில்லை, ஈஸியாக வீட்டில் செஞ்சு இனி நம்ம அந்த ஜகரதண்டா சாப்பிட்டுக்கரலாம். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு கடாயில் வந்து 400 கிராம் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். இப்படி ஃபுல் க்ரீம் உள்ள பாலை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு செய்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நமக்கு ஆடை படிய படி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நமக்கு இது வந்து நம்ம ஜகரதண்டாவுக்கு ரொம்ப மெயினானது. வந்து நம்ம ஜகரதண்டா சாப்பிடையில் பாருங்களேன், உள்ளே அந்த நமக்கு அந்த வாசம், அந்த நெரு நெருன்னு வர்றது இந்த கோவா தான் இந்த சீக்ரெட். பாருங்கள், சூப்பராக நல்லா நமக்கு வத்திருச்சு. பாருங்கள், வத்த வத்த நல்லா வத்தி லாஸ்டில் வரையில் ஒரு 30 கிராம் அளவுக்கு நம்ம சுகர் போட்டு கரலாம். ஏண்டா இதில் வந்து இனிப்பு கோவாவும் இருக்குது, இனிப்பு இல்லாத கோவாவும் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஜகரதண்டாவுக்கு போகிறோம்ல, இனிப்பு கோவா செய்கிறோம். இது ஏற்கனவே நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம், நாங்கள் லிங்க் தர்றோம், போய் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சு வச்சுக்கிட்டோம்னாக்கும் நம்ம அழகாக வந்து எந்த ஸ்வீட்டும் பண்ணிக்கரலாம். கீருக்கு, பாதாம் கீருக்கு, பாயாசத்துக்கு, ஐஸ்கிரீமுக்கு, குலோப்ஜான் எல்லாம் சூப்பராக இருக்கும். செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா நம்ம தண்ணி வத்த பாருங்கள், நல்லா வத்திருச்சு பாருங்கள். நமக்கு நல்லா நமக்கு கெட்டியான பால்னால நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம வந்து இப்போ சட்டி வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அந்த சட்டி வந்து கனமான சட்டியில் செய்யுங்க, செய்யலாம் நமக்கு ஒட்டாமல் வரும். பாருங்கள், இப்போ நமக்கு அந்த கோவா பாதம் வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், இதுதான் நமக்கு கரெக்டானது. அப்படியே நமக்கு அந்த சட்டி சூட்டிலே நமக்கு நல்லா பாருங்கள் இறுகி வந்துடும். இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோவா தயார் பண்ணிட்டோம். இப்படி கையில் நமக்கு ஒட்டாது. இது வந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட்டோம்னாக்க நல்ல கெட்டியாக நமக்கு ஆயிரும். நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம வந்து ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். ஐஸ்கிரீமுக்கு அதே மாதிரி நம்ம ஒரு 400 கிராம் அளவுக்கு ஃபுல் க்ரீம் உள்ள பால் தான் எடுத்திருக்கோம். பாலை நம்ம ஊற்றிக்கரலாம். ஊற்றிட்டு ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஒரு 50 கிராம் அளவுக்கு சுகர் போட்டுக்கரலாம். போட்டு இந்த அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கரலாம். பாருங்கள், நல்லா கலக்கி விட்டு நமக்கு நல்லா கெட்டியாக வரட்டும். இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க நம்மளுடைய கோவாவை போட்டுக்கலாம். அதில் நான் முக்கால் அளவுக்கு நான் போடுறேன். நான் போட்டு நல்லா இந்த கரண்டியில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அது நல்லா பால் சூடாக இருக்கனால நல்லா கரைஞ்சிரும். நமக்கு ஐஸ்கிரீம் வந்து ஃபுல் க்ரீமாக இருக்கும், அப்படி சாஃப்டாக இருக்கும். நமக்கு இந்த கோவா போட்டு செஞ்சோம்னாக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஜகரதண்டாவுக்கு வாங்கிட்டு நம்ம தேவையான இப்போ ஐஸ்கிரீம் செய்கிறோம். இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப முக்கியமானது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சிம்மில் வச்சுக்கரலாம். இங்கிட்ட அதை விட முக்கியமான நம்ம கேரமல் செஞ்சுக்கரலாம். 50 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கோம். ஒரு கனமான சட்டியில் போட்டு நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கோம். அந்த அடுப்பை சிம்மில் வச்சு இந்த அளவுக்கு நம்ம நல்லா ஜீனியை நல்லா வறுத்துக்கரலாம். வறுத்திட்டே இருக்கையில் பாருங்கள் நமக்கு நல்லா அதோடு இது வந்து உருகி வரும். நமக்கு உருகி நமக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வரும். இப்போ ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். வந்தவனே கை விடாமல், ஆனால் கை விட்டுறாதீங்க, கை விடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு. இப்போ நமக்கு டார்க்காக வந்துருச்சு. இது டார்க்காக வந்து பொங்கி வந்தோடனே ஒரு 50 மில்லி அளவுக்கு தண்ணி ஊற்றிடணும். டார்க்காக கருப்பாயிட்டால் கசப்பு வந்துடும். இதுதான் நமக்கு கரெக்டான பதத்தில் நீங்கள் தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றினோம்னா நமக்கு இப்போ கரெக்டாக இருக்கும். ஊற்றி நம்ம எடுத்து ஆற வச்சுக்கிறலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஐஸ்கிரீம் பாருங்கள் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கெட்டி ஆனவுடனே பாருங்கள் அந்த மேலே படிகிற ஆடையை வந்து எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றி நம்ம கிளறி போட்டுக்கரலாம். போட்டால் நமக்கு அப்போ வந்து நல்லா கெட்டியாக நல்லா வரும். அதுக்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறோம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த கேரமல் பாருங்க, அதை 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பார்த்துக்கரலாம். ரொம்ப டார்க் ஆகாமல் நமக்கு அந்த கரெக்டான கலர் வரணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கரலாம். கிளறி விட்டோடனே பாருங்கள் இப்போ நமக்கு அந்த கலர் வருது. பாருங்கள் அந்த கலரு வருது, கெட்டி பதமும் வருது. வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு இதுதான் நமக்கு கரெக்டான பதம் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு. அழகாக நம்ம ஈஸியாக வீட்டிலேயே செஞ்சிடலாம். வீட்டில் வச்சுருக்க பொருளை வச்சு தான் செய்கிறோம். இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. பார்க்கையில் உங்களுக்கு இதாக தெரியும், ஆனால் செஞ்சு சாப்பிடல எப்படி இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பிரஸ்கிரீம் வந்து ஒரு 30 கிராம் அளவுக்கு ஊற்றிக்கரலாம். ஏற்கனவே இது நம்ம வீட்டில் செஞ்சது தான். உங்களுக்கு நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம், லிங்க் தர்றோம், பாருங்கள். இப்போ அதுக்கடுத்து நம்மளுடைய ஐஸ்கிரீம் நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 10-12 சுற்று சுற்றிடலாம். சுற்றி இந்த அளவுக்கு நல்லா பாருங்கள் எப்படி இருக்குது. பாருங்கள், இதை நம்ம ஊற்றி ஒரு நல்ல கனமான ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஊற்றி மேலே வந்து ஒரு பேப்பர் போட்டு மூடி தூக்கி வச்சிடலாம். நம்ம
தூக்கி ஒரு 8 மணி நேரம் கழிச்சு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஃபுல் கிரீம் உள்ள மில்க் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து 300 மில்லி அளவுக்கு நம்ம பால் ஊற்றிருக்கோம். இதை வந்து நம்ம கெட்டியாக பாலாடையாக நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கரலாம். இது வந்து நம்ம வந்து சாதா ஜகர்தண்டாவுக்கும் ஸ்பெஷல் ஜகர்தண்டாவுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து இதில் வந்து நம்ம போடுறது தான். அந்த டேஸ்ட்டு தான் நமக்கு அவ்வளோ ஒரு முக்கியமானது. இப்போ இது நல்லா பாலாடை வந்து நம்ம அந்த படியை நம்ம எடுத்து விட்டுக்கரலாம். நல்லா நமக்கு வத்தணும், வத்த நல்லா காய்ச்சிக்கரலாம். அப்படியே ஆடையாக நமக்கு மேலே நிற்கும். ஆடையாக பாருங்கள், அதில் கட்டி கட்டியாக இருக்கும். அதுதான் நம்மளுடைய இப்போ நம்மளுடைய பாலாடை கட்டி நம்ம காய்ச்சிக்கரலாம். இப்போ நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பாலாடை வந்து நமக்கு தயாராகிடுச்சு. இப்போ இதில் லாஸ்ட்டில் வந்து 30 கிராம் அளவுக்கு நம்ம சுகர் போட்டுக்கரலாம். போட்டு இப்போ நல்லா அதை நம்ம கலக்கி விட்டுக்கரலாம். கலக்கி அந்த ஜீனி கொஞ்சம் கரையிற வரைக்கும் நம்ம ஸ்டவ் அடுப்பில் நம்ம நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இனி ஃபுல்லாக வைக்க வேணாம், சிம்மில் வச்சு நம்ம பாருங்க நமக்கு நல்லா வந்துடும். இதை எடுத்து நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு நம்ம ஃப்ரிட்ஜரில் தூக்கி வச்சிடலாம். நம்ம செய்ய போகையில் ஜெகர்தண்டா செய்யல நம்ம எடுத்து வச்சுக்கரலாம். பாருங்கள் எவ்வளோ இருக்குது, பாருங்கள் பார்க்கையில் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து முக்கியமான நம்ம கேரமல் பால் காய்ச்சிக்கரலாம். இப்போ இதில் வந்து நம்ம 400 பால் ஊற்றிருக்கோம். இதே மாதிரி ஃபுல் கிரீம் உள்ள பால் எடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு அதோட டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும், காய்ச்சறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம நான் ஊற்றிருக்க பாலில் 400 பாலில் 200 பால் வத்துற மாதிரி செஞ்சுக்கோங்க. நம்ம கேரமல் செஞ்சு ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். நேற்று அதில் வந்து இப்போ நம்ம மொதல் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கலர் நமக்கு எவ்வளோ அந்த கரெக்டான கரல் இந்த கலர் வரணும் நமக்கு வரையில் நம்ம ஊற்றிக்கலாம். திருப்பி 1 ½ ஸ்பூன் நான் ஊற்றிருக்கேன், மொத்தம் 1½ ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் நான் 30 மில்லி அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம். போட்டு இந்த அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு கேரமலான பால் அது ரெடி ஆயிடுச்சு. அது நல்லா மேலே படிகிற ஆடைகளை எடுத்து எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டு கெட்டியாக காய்ச்சி நம்ம ஆற வச்சு இதே நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம ஜெகர்தண்டா செய்ய ரெடி ஆகிட்டோம் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஐஸ்கிரீம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். நம்மளுடைய ஜெகர்தண்டா ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்குது பாருங்கள், அவ்வளோ ஒரு சாப்பிட்டா நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பாதாம் பிசின் வந்து 5-6 நான் வந்து நேற்று நைட்டே நான் ஊற வச்சுட்டேன் பாருங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப ஜெகர்தண்டாவுக்கு முக்கியமானது. ஊற வச்சா நமக்கு இந்த அளவுக்கு நிறையா வந்துடும். இப்போ நம்ம கேரமல் செஞ்சு வச்சுருக்க பால் ஃப்ரிட்ஜிலேருந்து ஜில்லுன்னு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த அளவுக்கு கெட்டியாக காய்ச்சிக்கோங்க நம்மளுடைய ஐஸ்கிரீம். அப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கையில். நம்ம அந்த செஞ்சு வச்சிருக்க அந்த பாலாடை பாருங்க, அதை நம்ம ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வச்சிருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமானது நன்னாரி சர்பத்து தான். இது பூரா நம்ம வந்து சாப்பிடல பாருங்க, அந்த ஜெகர்தண்டா சாப்பிடல அந்த டேஸ்ட் பூரா உங்களுக்கு அதுல இருக்கும். அதுதான் நம்ம இப்ப செய்ய போறோம், ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் செஞ்சுக்கறலாம். இப்ப பாதாம் பிசின் பாரு, அது வந்து நம்ம ஒரு 2½ ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கறலாம். போட்டுட்டு இப்போ நம்ம வந்து நன்னாரி சர்பத்திற்கு பாருங்கள், அது வந்து அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கரலாம். நம்ம விட்டுட்டு இப்போ அடுத்து வந்து நம்ம கேரமல் செஞ்சு காய்ச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பால் விட்டுக்கரலாம். நம்ம ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி நம்ம எப்படி மதுரையில் சாப்பிட்டோமோ அதே டேஸ்ட்டில் கொஞ்சம் கூட குறையில்லாமல் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு கூட கமெண்டில் சொல்லுங்கள் இருக்கா இல்லையாண்டு. இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து நமக்கு முக்கியமானது ஸ்பெஷலுக்கு வந்து நம்ம இந்த பாலாடை தான். இது வந்து நம்ம வந்து ஒரு 5 ஸ்பூன் விட்டுக்கலாம். ஸ்பெஷலுக்கு 5 ஸ்பூன் விடுவாங்க, சாதாவுக்கு 1-2 விடுவாங்க, அவ்வளோதான் எதாவது வித்தியாசம். இப்போ நம்ம ஐஸ்கிரீமுக்கு பாருங்கள், அந்த ஐஸ்கிரீமை ஊற்றிக்கரலாம். ஊற்றி நல்லா இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி நம்ம கொஞ்சம் கேரமல் பால் ஊற்றிக்கரலாம். சூப்பராக இருக்கும். அப்படி நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு மட்டும் பாருங்கள், அப்படி ஒரு சூப்பராக இருக்கும். இனி நம்ம மதுரைக்கு போக தேவையில்லை. இப்போ அடுத்து நம்ம கேரமல் செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அதை லைட்டாக ஊற்றிக்கரலாம். ஊற்றிட்டு இப்போ நம்ம ஐஸ்கிரீம் பாருங்கள், நம்மளுடைய ஜெகர்தண்டா ஐஸ்கிரீமை மேலே விட்டுக்கலாம். இப்போ இதுதான் ஸ்பெஷல் பாருங்கள். இப்போ நம்ம சாதா செஞ்சுக்கரலாம். சாதாவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் போட்டுக்கரலாம். அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கேரமல் இது நன்னாரி சர்பத்து விட்டுக்கரலாம். 1 ஸ்பூன் விட்டால் போதும் நமக்கு. அதுக்கடுத்து நம்ம இந்த பாலாடை செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அது 2 ஸ்பூன் விட்டுக்கரலாம். விட்டுட்டு இப்போ நம்ம கேரமல் காய்ச்சி பால் வச்சுருக்கோம் பாருங்கள், அது நம்ம கொஞ்சம் விட்டுக்கரலாம். அப்படி சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு, அந்த மணம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதில் வந்து நம்ம 2-3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கரலாம். விட்டுட்டு நம்ம ஐஸ்கிரீம் பாருங்கள், ஜெகர்தண்டா ஐஸ்கிரீம் எடுத்து ஊற்றிக்கரலாம். ஊற்றிட்டு இப்போ லாஸ்ட்டில் ஐஸ்கிரீம் எடுத்து கட்டி எடுத்து வச்சுருக்கோம். நம்மளுடைய சாதா ஜெகர்தண்டா பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு. இதுவே ஸ்பெஷல் மாதிரி இருக்குங்கிறீங்களா? செஞ்சு சாப்பிட்டு நீங்கள் எப்படி இருக்குது என்னன்னு இருக்குது கமெண்டில்
சொல்லுங்கள். இப்போ நமக்கு சுவையான மனமான நம்மளுடைய மதுரை ஜில் ஜில் ஜிகர்தண்டா ரெடி ஆயிருச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.